Hello friends, Infinix. India portha varaiku indha brand oda smartphone use pannavanga number 4 naal adhimaayite podum solla. Adukku mukkiyamaana reason enna appdin kettingana India la last konja naalave 10,000 segment la Infinix rombe concentration panni ekka chakkamaana smartphone thodandhu launch pannite irukanga solla. அதனால தான் இந்தியாவில் நிறைய பேர் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கவுண்ட்டுமே அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அந்த 10,000 செக்மெண்ட்ல இன்ஃபினிக்ஸ் தரப்பிலிருந்து இப்போ மறுபடியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் S5 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 10,000 ரூபாய்க்கு 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 4000 mAh பேட்டரி, ஃபுல் வியூ டிஸ்பிளே, பாப்அப் செல்ஃபி கேமரா மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் பாப்அப் செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுக்குறாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா இல்ல இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது ஸ்மார்ட் போன் இருக்கா நீங்க கொடுத்த ஸ்பெசிபிகேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் S5 ப்ரோ ஸ்மார்ட் போனை பத்தி டீடைலா இந்த வீடியோல பாத்திரலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காம கீழ கெட்டுல சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம டெக் ஃபோட்டோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஃபினிக்ஸ் S5 ப்ரோ 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல போற ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ணிருக்க டிஸ்பிளே தான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் போன்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பாப்அப் செல்ஃபி கேமரா மெக்கானிசம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டைம் பாப்அப் ஆகிறப்போ ஒரு வித்தியாசமான சவுண்ட் வர மாதிரி ஒரு சவுண்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க ஃப்ரண்ட்ல 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் சில டாப் பிராண்ட்ஸே கொடுக்கறது இல்ல, ஆனா இன்ஃபினிக்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாகும். அது என்ன டாப் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சதுன்னா மறக்காம போய் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இங்க கீழே இருக்க பெசல், சைடுல இருக்க சின் எல்லாமே ரொம்ப தின்னா கொடுத்துருக்காங்க. அதனால இங்க 91.2% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஓவராலா இங்க ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்காட்டி நீங்க படம் பார்த்தாலும் சரி கேம் விளையாடாலும் சரி உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே பேக் சைட் டிசைன் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பாடி மாதிரியே தெரியும், ஆனா கிளாஸ் பாடி கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ரொம்ப சூப்பரான ஒரு கிளாசிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் கிரேடியன்ட் கிளாசிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மொத்தமா ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஃபாரஸ்ட் கிரீன், அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலர் ஆப்ஷன். எனக்கு வயலட் கலர் ஆப்ஷன் பர்சனலா பிடிக்கல, ஆனா கிரீன் கலர் ஆப்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது ஒரு வித்தியாசமான கிரேடியன்ட் ஃபினிஷ் வேற கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா பிளாஸ்டிக் பேக் அப்படிங்கிறங்காட்டி நீங்க கையில பிடிச்சி யூஸ் பண்ணீங்கன்னா மேல ரொம்ப கிளாசிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காட்டி ஈஸியா வழுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாமே கிளாஸ் பாடியை விட இந்த பேக்ல வந்து அதிகமா அப்சர்வ் பண்ணும். நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் பத்தி பேசல, பேக் சைட் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இந்த ஸ்மார்ட் போன்ல ரொம்ப வேகமா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படியோ இந்த ஸ்மார்ட் போன டிஸ்பிளே டிசைன் எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. டிசைன் மட்டும் அந்த கிளாசிக் ஃபினிஷ் கிளாசிக் ஃபினிஷ் சொல்லாம ஒரிஜினல் கிளாஸ் பாடி கொடுத்தாங்கன்னா இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா பாத்தீங்கன்னா பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, F1.79 அப்பாச்சர் லென்ஸ்ல அதுக்கு லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது கூட வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, மூணாவதா ஒரு லோ லைட் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேமரா எனக்கு பிடிச்சிருக்கா சூப்பரான கேமரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. 10,000 ரூபாய் செக்மெண்ட்க்கு இது டீசென்டான கேமரா, ஆனா இதை விட பெஸ்டான கேமரா ஆப்ஷன் இந்த செக்மெண்ட்ல இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா 10,000 ரூபாய் செக்மெண்ட்க்கு ரெட்மி ரியல்மி எல்லாம் இப்ப குவாட் கேமரா நிறைய ஸ்மார்ட் போன்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன் இது ஓரளவுக்கு நல்ல கேமரா. அந்த 48 மெகா பிக்சல் சென்சார் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுது. நீங்க ஏதாவது லோ லைட் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு சென்சார் கொடுத்திருந்தாலுமே லோ லைட்ல போட்டோஸ் எடுக்கிறப்ப அந்த அளவுக்கு இந்த கேமரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. நீங்க அப்படியே ஃப்ரண்ட்ல செல்ஃபி வந்தீங்கன்னா அந்த பாப்அப் பை வரது 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் போன்ல எப்போ கொடுக்குற மாதிரி ரொம்ப சூப்பரா தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நிறைய AI மோட் எல்லாமே சப்போர்ட்மே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரி பாத்தீங்கன்னா ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் மக்கையா மைக்ரோ USB போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்கல. அது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மக்கையான விஷயம் தான் சொல்லுவேன். 4000 mAh பேட்டரி அவங்க கொடுத்துருக்க சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 1.5 மணி நேரத்துக்கு மேல சார்ஜ் ஆகுது. எது எப்படியோ அதுவே ஓரளவுக்கு நான் ஃபாஸ்டான சார்ஜிங் தான் சொல்லுவேன். மற்ற ஸ்மார்ட் போன் கூட எல்லாம் கம்பேர் பண்றப்ப 4000 mAh பேட்டரி நிச்சயமா இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு நாளைக்கு தாங்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல ஹெவி பர்ஃபார்மன்ஸ் உங்களால பண்ண முடியாது. அதனால இந்த 4000 mAh பேட்டரி ஒரு நாளைக்கு நான் தாங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல மீடியடெக்கோட ஹீலியோ P35 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப மோசமான ப்ராசஸர்னால சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர். டே டு டே யூசேஜ் நார்மலான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனில் பண்ண முடியும். 2.35 GHz கிளாஸ் பிள்ளைனாக்கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர், 12 nm ஃபின்பெட்டால் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸரை. நார்மலான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும்.
ஆனால் பப்ஜி ஆஸ்பெல்ட் 9 இது மாதிரி ஹெவி கிராஃபிக்ஸ் கேமிங்லாம் நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஃபோன் கொஞ்சம் தடுமாறு தான் சொல்லணும். அதனால் ஹெவி கேமிங் தான் என்னோட ஏம் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக நான் இந்த ஃபோனை ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன். நார்மலான யூசேஜ் பண்ணுறவங்க எனக்கு டிஸ்பிளே கேமராவெலாம் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஓஎஸ் 6.0.1 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கொடுக்குறாங்க. எக்ஸ்ஓஎஸில் எக்கச்சக்கமான அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் வேப்பிங் அந்த ஆப்ஷன்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் தான் ஆர்ஜ் பண்ணியிருக்காங்க. 4 GB ரேம் 64 GB நம்ம மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே ட்ரிபிள் ஸ்லாட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 2 SIM யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். 10,000 ரூபாய் செக்மெண்ட்க்கு இது ஃபைனலாக ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வாங்கலாமா அப்படின்னு வரப்ப கொஞ்சம் இடிக்குதுன்னு சொல்லுவேன். அந்த செக்மெண்ட்ல Realme 3 Pro, Redmi Note 7 Pro, Vivo U10, U20 இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. இன்னும் Redmi Note 8 ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. அதனால 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல என்னோட ஏம் டிஸ்பிளே மட்டும் சூப்பரா இருந்தா போது, கேமரா நல்லா இருந்தா போது, பேட்டரி நல்லா இருந்தா போது நினைக்கிறவங்க இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம். அதை தாண்டி எனக்கு பக்காவான ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் போன் வேணும் எதிர்பார்க்கறவங்களுக்கு நிச்சயமா அந்த ஸ்மார்ட் போன் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க லான்ச் பண்ணி பிரைஸ் இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த போன் வாங்குவீங்களா மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.